ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார். இந்திய கிரிக்கெட் அணி 2007 நடைபெற்ற 20 உலகக்கோப்பை போட்டி மற்றும் 2011 நடைபெற்ற 50 உலகக்கோப்பை போட்டி, இந்த 2 கோப்பைகளையும் கைப்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான வீரராக இருந்தவர் தான் யுவராஜ் சிங். 2011 நடைபெற்ற உலகக்கோப்பைக்கு பிறகு அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டும் அதிலிருந்து எழுந்து வந்து ஒரு சமையான கம்பேக்க இந்திய அணியில கொடுத்தாரு. அதன் பிறகு அவருடைய உடற்தகுதி மோசமாக இருந்த காரணத்தினால இந்திய அணியில மீண்டும் இடம் பிடிக்க முடியல. 2017 தான் அவர் இந்திய அணிக்காக கடைசிய சர்வதேச போட்டிகளில் விளையாண்டது. அதனைத் தொடர்ந்து IPL போட்டிகளில் விளையாடி வந்தாரு. தற்போது இந்த நிலைமையில தன்னுடைய திடீரென ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு. அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் விடைபெறுறேன் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஓய்வு முடிவை வெளியிட்டாரு. இது வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் யுவராஜ் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால யுவராஜ் சிங் இனிமே கிரிக்கெட் விளையாடுறதை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு சில ரசிகர்கள் ரொம்பவே ஏங்கி போனாங்க. ஆனா தற்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, தற்போது யுவராஜ் சிங் வெளிநாடுகளில் நடக்கும் 20 T20 போட்டிகளில் விளையாடுவதற்காக BCCI தடையில்லா சான்றிதழ் கேட்டு கடிதம் அனுப்பியிருக்காரு. இந்திய அணியில பொதுவா சர்வதேச போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கும் வீரர் ஒருவருக்கு வெளிநாட்டு போட்டிகளில் விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. தற்போது யுவராஜ் சிங் சர்வதேச போட்டிகளில் இருந்து விடைபெற்று விட்ட காரணத்தினால அவருக்கு அந்த தடையில்லா சான்றிதழ் ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிடும். அதனைத் தொடர்ந்து தற்போது கனடா பிரீமியர் லீக் முதல்ல நடக்க இருக்கு. அந்த போட்டியில யுவராஜ் சிங் கலந்து கொள்ளப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கரீபியன் பிரீமியர் லீக், ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பிக் பாஸ் T20, பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போன்ற முக்கியமான T20 தொடர்களில் எல்லாம் யுவராஜ் சிங் விளையாடுவார் அப்படின்னு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. யுவராஜ் சிங் ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்ல, அவருடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே தற்போது ரொம்பவே ஆனந்தத்துல இருக்காங்க. இருந்தாலும் அவர் இந்தியாவில் நடக்கும் IPL போட்டியில விளையாடுவாரா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்கு. அது பத்தின இறுதி முடிவை அவர் விரைவிலேயே வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.